படட்டும் படட்டும், நல்ல படட்டும். இளவஞ்சி, நீ மட்டும் ஐயாதான் எங்க அப்பாவை வெட்டினாருன்னு சாட்சி சொல்லிட்டா நிச்சயமா ஐயாவுக்கு ஜெயிலு தண்டனை கிடைக்குமா? ஐயா ஜெயிலுக்கு போகணுங்கிறது என்ன இல்ல, கங்கா குடும்பம் அல்லாடணும், அதான் எனக்கு முக்கியம். இளவஞ்சி, ஐயா உள்ள போயிட்டா அடுத்த பெரிய மனுஷன் உங்க அப்பா தான். அவரை எதிர்த்துக்கிட்டு யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. கங்கா குடும்பத்தை ஊரை விட்டு காலி பண்ணிடலாம். அந்த கங்காவை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்படி கங்காவை கவனிப்ப? அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு திட்டம் வச்சிருக்கியா? குலசேகர ஐயாவையே ஜெயிலுக்கு அமிச்சிட்டாரு. நம்ம குடும்பம் எம்மாத்திரம் சொல்லி கற்பகத்தை நான் பயமுறுத்துவேன். அதை கேட்டதும் கற்பகத்துக்கு உதறல் எடுக்கும். குலசேகரனுக்கும் நமக்கும் எந்த பகையும் இல்ல. குலசேகரனுக்கு கங்கா தான் முதல்ல எதிரி. கங்கா இந்த வீட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கற்பக மனசை கரைச்சிடுவேன். கடைசியா கங்கா வெளியில போறது தவிர அவளுக்கு வேற வழியே இல்ல. சரி சரி, உன் திட்டம் நல்லதா இருக்கு, பாப்போம். சரி ராசமா, நாங்க கிளம்புறோம். உங்க அப்பாவை வெட்டினது யாரு? அது சொல்ல அஸ்கு புஸ்கு அவரை தவிர உன் முகர நானா சொல்லுவேன்? நான் சொல்ல மாட்டேனே. என்ன நடந்ததுன்னு நான் கோர்ட்ல மட்டும்தான் சொல்லுவேன். அதுவும் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. சும்மா அவங்களுக்காக தப்பு தப்பா பேசுன, நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. நீங்க பெரிய மனுஷியா, சாப்பாடு போடுற வீட்டுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறீங்க? செல்வக்கண்ணன் யாரு? உங்க சொந்த தங்கச்சி மகன். உங்க தங்கச்சி மகனா உங்களுக்கு மகன் தானே? உங்க புள்ள உயிரை எடுக்க நினைச்ச அந்த குலசேகர் நல்லா இருக்கணும். எங்க அப்பா ஜெயிலுக்கு போனோமா என்ன? ஏன் புருஷன்கிட்ட இருந்து பிரிக்க போறீங்களா? அது இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மத்துல கூட உங்களால முடியாது. இது மாமாவுக்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ அக்கா, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. ஏதோ புத்தி கட்டி போய் இப்படி நடந்துகிட்டேன். அந்த பெருசுகிட்ட சொல்லிடாதம்மா, என்ன தெருவுல நிக்க வச்சிருவாருமா. இனிமே கனவுல கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேமா. இதான் கடைசியா உங்களுக்கு தரன் மன்னிப்பு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்புறம் என்ன குறை சொல்லாதீங்க. ரொம்ப நன்றி. இப்படி மோதிரமா வந்து ஹாய் வள்ளி. என்னடி பயந்துட்டியா? பின்ன பயப்படாம என்னடி பண்ணுவாங்க? ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல கால் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுன்னு பண்ணி இப்பதான் காலை சரி பண்ணிருக்க. நீ வேற இடிச்சு மறுபடியும் காலை ரிப்பேர் பண்ணிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? ஆமா, எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? யாராவது பாய் ஃப்ரெண்ட பிக்கப் பண்ண போறியா? நீ வேறடி, என் மனசுக்கேத்த மகராசனை வல விசி தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைச்ச பாடில்ல. இந்த ஜில்லாவிலே என்ன லவ் பண்ற தைரியம் எவனுக்குமே இல்லடி. இருப்பாண்டி, கண்டிப்பா உனக்குன்னு ஒரு ஆம்பள சிங்கம் பறந்துருப்பான். வாய்க்கு ஐஸ்கிரீம் தான் போடணும், வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். கார்ல ஏறு. ஏய் சக்தி,
சக்தி, எங்கடா இவ்வளவு தூரம்? யாருக்கு தண்ணி வாங்கிட்டு போற? ஏய், தண்ணி அடிக்க போறீங்களா? என்ன கிண்டலா, காலேஜ் கிரவுண்ட்ல கபடி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெற்றி தண்ணி கேட்டா அதான் கொண்டு போறேன். வெற்றிமாறன் ஏதாவது மேட்ச் விளையாட போறா? ஆமா, ஸ்டேட் பிளேயர் செலக்ஷன் நடக்க போகுது, அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நான் வரேன். சரி, சாரி பொற்செல்வி, எனக்கு வேண்டிய ஃப்ரெண்டு ஒருத்தன் கபடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், நான் கிரவுண்டுக்கு போறேன். வழி நில்ல, என்னடி இது, என்ன அம்மான்னு விட்டுட்டு போற? ஏய், என்னை விட அவன் முக்கியமான ஆளா? கபடி பிளேயரை போய் பார்க்க போற? அவன் என்ன பெரிய ஹீரோவா? நீ வந்து பாரு, நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் அவன் ஹீரோ மாதிரி தான் இருப்பான். சரி, உன் ஹீரோ யாருன்னு பாத்துடலாம், வண்டியில ஏறு. ஏய், அவன் ஏன் ஹீரோ இல்ல, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஆனா பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா ஹீரோ மாதிரி தான் இருப்பான். அப்படியா? சரி சரி, அந்த ஹீரோவை பாக்கலாம் வா. எல்லாருக்கும் பாய் பா. பாய். வெற்றி, ரைடு போகும்போது ரெண்டு விஷயங்களை நல்லா கவனிக்கணும். சில கேச்சர் கைய புடிக்கிறதுல கெட்டிக்காரனா இருப்பான், அவங்க கிட்ட கைய நீட்டி பாடக்கூடாது, காலை நீட்டி பாடணும். சில கேச்சர் காலை புடிக்கிறதுல கெட்டிக்காரனா இருப்பான், அவங்க கிட்ட காலை நீட்டி பாடக்கூடாது, கைய நீட்டி பாடணும். இந்த ரெண்டுமே பண்ணலனா உன்னை ஏற விட்டு டேஷ் அடிக்க போறான்னு அர்த்தம். அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நீ பாயிண்ட் எடுக்கணும். அப்படிதான் ஆடணும். ஓகே ஓகே மஸ்ட் கோ. கபடி 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 கபடி. அதோ ரைடர் ஆடுறான் பாரு, அவன் தான் வெற்றி மாறன். ஸ்டேட் பிளேயரா ஆகணும்னு அவனும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மாவட்டத்துல ஒரு ஆளை தான் ஸ்டேட் பிளேயரா செலக்ட் பண்ண போறாங்க. வெற்றி மாறன் தான் செலக்ட் ஆவான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை நீ உடைக்கணும். அவன் ஆட்ட நுணுக்கங்களை எல்லாம் நீ கத்துக்க. அவன் ஆள் பார்க்க தான் சொல்லா மாதிரி இருப்பான், ஆனா கில்லி மாதிரி எகிரி அடிப்பான். மாஸ்டர், நான் பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் டேஸ் அடிச்சு வெளியே தூக்கி போட்டிருக்கேன். இவன் என்ன சுண்டைக்க, என் சுண்டு வரலுக்கு பத்த மாட்டான். மாஸ்டர், நான் தான் ஸ்டேட் பிளேயரா செலக்ட் ஆவேன். கபடி 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 விளையாடிட்டு இருக்கான் அவன, வெற்றி மாறன். வாழ்த்துக்கள் வெற்றி மாறன். தேங்க் யூ மாஸ்டர். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஸ்டேட் பிளேயரா வருவ. ஓகே, சரி, நாளை பார்க்கலாம். இங்க நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சக்தி சொன்னா, நம்மால் ஒருத்தர் ஸ்டேட் பிளேயர் ஆகிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, பாக்காம இருக்க முடியுமா? அதான் வந்த வெற்றி. பேரு பொற்செல்வி, என் ஃப்ரெண்டு இவன் வெற்றி. ஹாய் ஹாய் ஹாய். தீபக், வெற்றி மாறன் கிட்ட கை கொடுத்து பேசிட்டு இருக்காளே ஒரு பொண்ணு, அவ யார் தெரியுமா? ஜேகேவோட ஒரே பொண்ணு, பேர் பொற்செல்வி. யார் ஜேகே? ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஜேகே ஹோட்டல், ஜேகே இண்டஸ்ட்ரீஸ், ஜேகே ப்ரமோட்டர்ஸ்,
ஜேகே டிரான்ஸ்போர்ட், இதுக்கெல்லாம் எம்டி. அவரோட பொண்ணா? ஆமா, அந்த ஜேகேவோட பொண்ணு தான். தீபக், இந்த கபடியில் நீ ஜெயிச்சிட்டா ரெண்டு ஜாக்பாட் இருக்கு. ஒன்னு ஸ்டேட் பிளேயருங்கிற தகுதி, ரெண்டாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற சாய்ஸ் இருக்கு. ஏன்னா அவருக்கு ஈக்குவலான பணக்காரன் நீ, அவர் உங்க இனத்தை சேர்ந்தவரும் கூட. முதல் சந்திப்பிலேயே கவுத்துட்டியடி. ஏய் வெற்றி, இவ கிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு. யாரடி இவன்? நீ சொன்ன மாதிரி ஹீரோ தாண்டி, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? ஒரு கபடி போட்டி ஆயக்குடியில நடந்தது, அங்கதான் இவ அறிமுகமானா. கபடியில ஜெயிச்சு ஐயா கையில 10 பவுன் செயின் அன்பளிப்பா வாங்கினான். உனக்கு ரமாவா தெரியுமா? தெரியும், சாரோட அக்காவை தானே சொல்ற? ஆமா, அவ மூலயமா தான் இவனை எனக்கு தெரியும். ஒரு விதத்துல இவன் ரமாவை விரும்பினான். ரமா கிட்ட இவன் லவ் சொல்லும் போது ஏற்கனவே ரமாவுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தது. அது தெரிஞ்ச உடனே டீசெண்டா விலகிட்டான். இப்ப ரமா, சாரு, எனக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல நண்பனா இருக்கான். ரொம்ப ரொம்ப நல்லவன், கூட பழகிறவங்களுக்காக உயிரையே கொடுப்பான். ஏழையா இருந்தாலும் எண்ணத்துல ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன். சரிவா, நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். வெற்றிமாறனை பார்த்ததே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி சில்லுன்னு குழு குழுன்னு இருக்கு. அடிப்பாவி, கவந்துட்டியா? அடிப்பாவி, கதை அப்படி போகுதா? சரி சரி, என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பிராக்டிஸ்க்கு நீங்க ஹெல்ப். வெற்றி, ஐ லவ் யூ. கடவுளே, ஐயா மேல ஒரு பழியும் வராம நீதான் பாதுகாக்கணும்.
அபாண்டமா ஐயா மேல என் அண்ணன் சுமத்தின பழிய நீதான் தீர்த்து வைக்கணும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஐயா மனச யாரும் கஷ்டப்படுத்த கூடாது கடவுளே. ஐயா உனக்கு எனக்கு சுப்புலட்சுமிக்கு நம்ம மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த பேச போறேன். ஐயா என்னைய சொல்றீங்க? திடீர்னு நீங்க இப்படி சொல்றது எனக்கு புரியலையா? ஐயா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. இல்லைனாச்சியா, குலசேரன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன். அவன் சுப்புலட்சுமி மேல ரொம்ப ஆத்திரமா பேசுறான். சுப்புலட்சுமி விட்டு நான் பிரிஞ்சு வரலன்னா சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு எனக்கும் கொடுக்கற தொல்லைய அவன் நிறுத்த மாட்டானா? அவனோட மல்லுகட்டி மல்லுகட்டி என் மனசே நொந்து போச்சு. அவன் சுப்புலட்சுமி விஷயத்த விடுற மாதிரி தெரியல. ஒண்ணு நான் சாகணும், இல்ல அவன் சாகணும். சுப்புலட்சுமி அவன் திட்ட திட்ட எனக்கு தாங்க முடியாத கோபம் வருது. என்னையும் கொலகாரனா மாத்திருவானு எனக்கு பயமா இருக்கு. ஐயா இந்த அளவுக்கு உங்க மனசு நொந்து போகிற மாதிரியா இன்னுமா எங்க அண்ணா பேசுறாரு? நீங்க அவரை பார்க்க போனீங்க, அவர் என்ன மனுஷத்தன்மையோட நடந்துக்கிறாரு? நீங்க பேசினதுக்கு முடிவா என்னதான் சொன்னாரு? பொய் வழக்கு தான் போடுவாராமா? ஆமா நாச்சியா, அவன் சொல்றான் நீங்க ஜெயில இருக்கும்போது சுப்புலட்சுமி குடும்பம் என்ன ஆகுதுன்னு கேள்விப்படுவீங்கன்னு சொல்றான். என்ன பண்ணுவா? மிஞ்சி போனா சுப்புலட்சுமி குடும்பத்தை ஊரை விட்டு விரட்டி எடுப்பான். ஆனா அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். குலசேகரனுக்கு சுப்புலட்சுமி குடும்பத்து மேல இருக்கிற கொலவரினால என்ன கொலகாரனாக்கிட்டானா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுங்க ஐயா? நம்ம மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை சொல்ல போறேன். ஐயா நீங்க? ஆமா நாச்சியா, சுப்புலட்சுமி என்ன என் கல்யாணம் பண்ணுங்கிற உண்மையை அவங்கிட்ட சொல்ல போறேன். ஐயா